ஒரு ஆர்டிக்கிள், நாசாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அஸ்ட்ராய்டு சாம்பிள்ஸ் லேண்ட் ஆன் எர்த் ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரம் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ. பென்னு ஓ சிரிஸ் ரெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பென்னு ஓ சிரிஸ் ரெக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து இருக்கு அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதோட தொடர்ச்சியான நியூஸ் தான் வந்திருக்கு, ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால், எர்த்தில் இருந்து ஒரு அஸ்ட்ராய்டுக்கு, அங்கே அஸ்ட்ராய்டில் போயிட்டு ஒரு மிஷன் இறங்கும், ஸ்பேஸ் மிஷன் இறங்கி அங்கேருந்து சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எர்த்துக்கு மறுபடியும் திரும்பி வரும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மிஷனை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்புறம் இடையிலேயே வந்து என்னென்னா, சரி எதுக்கு எர்த்துக்கு வரணும், மறுபடியும் அது சாம்பிளை வந்து ஐ மீன் அவங்க பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னா, அந்த ஓசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விண்கலம் நேராக போயிட்டு பென்னு அப்படின்ற ஒரு அஸ்டராய்டில் போயிட்டு தரை இறங்குச்சு. அங்கேருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு எர்த்துக்கு வரும்போது இவங்க பிளானை மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அது அங்கேயே இருக்கட்டும், சாம்பிள் மட்டும் வரட்டும், அந்த மிஷன் வந்து இன்னொரு அஸ்டராய்டை பார்த்து போகட்டும்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டாங்க இடையில. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேப்பர்காரங்க நியூஸ் பேப்பர் தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு மறுபடியும் அடுத்ததுக்கு போவாங்களே, அடுத்த வீட்டுக்கு, அந்த மாடல் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த ஓசிரிஸ் ரெக்ஸ் மிஷன் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் வந்து அங்கேருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண பென்னு அப்படின்ற அஸ்டராய்டில் கலெக்ட் பண்ண அந்த சாம்பிளை கொண்டு வந்து எர்த்து பக்கம் தூக்கி போட்டுட்டு அது பாட்டுக்கு இன்னொரு அஸ்டராய்டை பார்த்து போயிடுச்சு, சரி ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்து கலெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறாங்க, ஓகேவா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ், ஓகே? ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 இயர் ஜேர்னி, ஓகேவா? இது இங்கேருந்து எர்த்துலேருந்து போயிட்டு அங்கே பென்னுல போய் இருந்து அங்கேருந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் இந்த சாம்பிள் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம இதில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள், ஓகேவா? அதை பார்த்துட்டு இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும், ஓகேவா? ரைட், என்ன என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மதர்ஷிப் ஷட் ஆஃப் ஆர் அனதர் அஸ்டராய்டு, அடுத்த அஸ்டராய்டுக்கு வந்து இது போயிடுச்சு. ஆக்சுவலி இது இடையில இந்த மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அடுத்த அஸ்டராய்டுக்கும் போயிட்டு வரட்டும், எதுக்கு மறுபடியும் ஒரு மிஷனை இது பண்ணிட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. இது ஒரு கல்லு ரெண்டு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஆக்சுவலி வந்து ரெண்டு கல்லுக்கு ஒரு மாங்காய் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ரெண்டு கல்லுனா ரெண்டு அஸ்டராய்டு, ஒரு மாங்காய்னா இந்த மிஷன், அவ்வளோதான், ஓகே? ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் வந்து இந்த கார்பன் அஸ்டராய்டு, இதோட பேர் பென்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில சாம்பிள்லாம் கொண்டு வந்திருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து இந்த 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது நம்ம இந்த சோலார் சிஸ்டம் ஆரம்பித்து, ஓகேவா? அதை பற்றின சில அறிக்கைகள்லாம் வெளியில் வரும் இந்த இந்த சாம்பிள்ஸ் ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு, ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க, ஓகேவா? ரைட்.